வேகமெடுக்கும் இந்தியின் பாட்டு திரைப்படம் 100 நாட்களில் முடிக்க திட்டம். பரபரப்பாக செயல்படும் படக்குழு. தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்ற பெயர் இந்தியின் திரைப்படத்து மூலமா திரும்பவும் தக்க வச்சுக்கிட்டாரு நமது பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவர்கள். அந்த இந்தியின் படத்துல பல்வேறு விதமான காட்சி அமைப்புகள், நமக்கு தெரியாத பல்வேறு விதமான விஷயங்களை அந்த இந்தியின் திரைப்படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வர இந்தியன் தாத்தாவுக்கு மிகப்பெரிய மவுசு தமிழ் ரசிகர்கள் மனசுல இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த வகையில தமிழ் சினிமாவுடைய முன்னணி இயக்குநரான சங்கர் இயக்கத்துல நடிகர் கமலஹாசன் நடிப்புல 1996 வருஷம் வெளியான திரைப்படம் தான் இந்தியன். இந்த திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த திரைப்படத்துடைய இரண்டாவது பாகத்தை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் வேகமா நடந்த நிலையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி படப்பூஜை போடப்பட்டு லைகா நிறுவனத்துடைய சுபாஸ்கரன் தயாரித்து இந்த திரைப்படத்துல கதாநாயகிகளா காஜல் அகர்வாலும் பிரியா பவானி சங்கர் மற்றும் சித்தார்த் உள்ளிட்ட பல நடிகர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. இந்த திரைப்படத்துக்கு நம்மளுடைய குளவிரி அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்காக பிரம்மாண்டமா செட்டு போட்டு ஷூட்டிங் பரபரப்பா நடந்துட்டு இருந்த நேரத்துல யாரும் சற்றும் எதிர்பார்க்காத விதமா கிரேன் ஒன்று கீழே விழுந்து அதுல கிட்டத்தட்ட 3 நபர்கள் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு திரைப்படக்குழு சார்பா அவங்களுக்கான இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுச்சு. இருப்பினும் சரி, திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால படப்பிடிப்பு கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தல் வந்த நிலையில நடிகர் கமலஹாசன் அரசியல் சார்ந்த பணிகள்ல பயங்கர பிஸி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பட தயாரிப்பு நிறுவனமான லைகா அப்புறம் சங்கர் ரெண்டு பேருமே நீதிமன்றத்தை நாடுறாங்க. எதுக்காகனா படத்தை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் நீங்க தயாரிப்பு பெரிய அளவுல பணம் போட்டிருக்கீங்க, இவரும் பிரம்மாண்டமான இயக்குனர், ரெண்டு பேரும் பேசி சமரசமா இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமரசமா பேசி இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லேட் ஆகிட்டே இருந்தது. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, சங்கர் வந்து தெலுங்குல அதாவது அன்னியனோட ரீமேக்கான RC-15 அப்படின்ற திரைப்படத்துல ராம் சரணை வச்சு எடுக்க பயங்கர பிஸி ஆயிட்டாரு. அந்த திரைப்படம் பாதி நடந்துட்டு இருக்கும் போது அப்புறமா லைகா நிறுவனமும் சங்கரும் சமரசம் ஆறாங்க. சமரசம் ஆயிட்டு இப்போ கமலஹாசன் கிட்ட பேசி சீக்கிரமா இந்த திரைப்படத்தை நம்ம முடிக்கணும், அது மட்டும் இல்லாம முதல்ல இந்தியன் திரைப்படத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 15 திரும்பவும் இந்த திரைப்படத்துக்கான பட ஷூட்டிங்கான வேலைகள் வந்து நடக்க இருக்கான். அது மட்டும் இல்லாம ராம் சரண் நடிக்கக்கூடிய திரைப்படத்தை முடிச்ச பின்னாடி தான் இந்த படத்துல நம்மளுடைய இயக்குனர் சங்கர் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்காராம். அதனால இந்தியன் திரைப்படத்துக்கான செட் அமைக்கும் பணி அப்புறம் ஆற்று வேலையெல்லாம் இப்போ பரபரப்பாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.